ஃபிலிம் டுடேயர் வெங்கடேஷன், பணிமான நோக்கங்கள், வருமா வராதா, இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குமா இருக்காதா, இந்த ப்ரொடியூசர் வந்து தொடர்ந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுப்பாரா இல்லையா இப்படின்னு பல சர்ச்சைகள் நினைத்து கிட்டத்தட்ட வந்து சம்சார மின்சாரம் படத்தில் விசு டைலாக் மாதிரி இந்த படம் எடுத்தாங்க, எடுத்துட்டுருக்காங்க, எடுப்பாங்க, இன்னும் எடுப்பாங்க அப்படின்ற பல கேலி பொருளுக்கு ஆளாகிய கிட்டத்தட்ட வந்து சுஜாதா அவர்கள் வந்து பிரிந்தவுடன் தன்னால் எந்த வெற்றி படமும் கொடுக்க முடியாத திரு சங்கர் அவர்களின் இந்தியன் 2 படம் நாளை ரிலீஸ் ஆகிறது வெள்ளிக்கிழமை. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பேன் இண்டியா மூவியை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு கமல் அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹாலிவுட் ஆகட்டும், சாரி கோலிவுட் ஆகட்டும், கன்னட ஆகட்டும், சாண்டல்வுட் ஆகட்டும், கேரளா வுட் ஆகட்டும், ஆந்திரா வுட் ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லா வுட்டுக்கிட்டையும் போய் பேசுகிறார். ஏன்னா பொன்னியின் செல்வதன்னுடைய ஃபஸ்ட் பார்ட்டப்போ இப்படி தான் பண்ணாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போயிட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் எல்லாவுடைய ப்ரெஸ் மீட்டில் வச்சு, மும்பையில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த பொன்னியின் செல்வத்தோட ப்ரொமோஷன் பண்ணதுனால அந்த ப்ரொமோஷன்லேயே அந்த படம் ஓடிடுச்சு. அப்புறம் ரெண்டாவது பொன்னியின் செல்வன் டூ படம் காணாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி இந்தியன் 2 வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இரண்டு பேர் இருக்கிறார்கள். ஒன்று யாருன்னா திரு சங்கர் அவர்கள். ஏன்னா அவருடைய லாஸ்ட் படம் ஐ படம் ரிலீஸ் ஆகி பல வருடங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பெரிய கேப்புக்கு அப்புறம் ஒரு இந்தியன் 2 கொடுக்குறாரு. இந்த படத்தை வெற்றி படமாக்க வேண்டிய கட்டாயம் திரு சங்கருக்கு இருக்கிறது. அதேமாரி திரு கமல் அவர்கள் வந்து விக்ரம் படம் நடித்து அவருக்கும் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. அந்த கேப்புக்கு அப்புறம் அவர் நிறைய படம் புக் ஆகிட்டார். ஆனால் படங்கள் ரிலீஸ் ஆச்சான்னு பார்த்தலாம் இல்லை. ஏன்னா தக் லைஃப்னு ஒரு படம் வந்து மணிரத்னத்தோட ஒரு காம்பினேஷன் பண்ணுறாரு. கல்கி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதில் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்காரு. இப்படி வந்து ஒரு மிகச்சிறிய விருந்தாக தன்னுடைய முழு நேர கதாநாயகனாக நடித்த ஒரு படம் வந்து விக்ரம்க்கு அப்புறம் திரு கமல் கொடுக்குறாரு. ஸோ இந்த விக்ரமுடைய அந்த ஷோஸில் இதையும் ஹிட்டு கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயமும் திரு கமலுக்கு இருக்கிறது. இப்போ இந்த இந்தியன் 2 படம் வந்து கிட்டத்தட்ட கைவிடப்பட்டு அதுக்கப்புறம் திரும்பி தொடங்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இடையில வந்து லைக்காக்கும் கமலுக்கும் பிணக்கு வந்துச்சு, அப்புறம் வந்து சங்கருக்கும் லைக்காக்கும் பிணக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு சங்கரை வந்து ராம்சரண் வந்து இயக்கத்துக்காக தெலுங்கில் போயிட்டு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% ஷூட்டிங் அங்கே முடிச்ச நேரத்தில் மறுபடியும் வந்து விக்ரம் படத்தில் உதயநிதி ஜாயின் பண்ணோன்னா இந்த இந்தியன் 2 படத்தில் வந்து நம்ம எப்படியாவது விடக்கூடாது, நீங்களும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப இப்போ வந்து லைக்கா, உதயநிதி, ஸ்டாலின், கமல் மூன்று பேர் இணைந்து இந்த படத்தில் உள்ள வந்து ஒரு பங்குதாரராக வந்து இந்தியன் 2 படம் ரிலீஸிற்கான வேலைகளை பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியன் 3 பார்ட் 2 நாங்கள் எடுத்துட்டோம், 2 எடுக்கிறப்பே 3 எடுத்துட்டோம். ஏன்னா விஸ்வரூபம் அப்படி தான் கமல் எடுத்தார், உங்களுக்கு தெரியும். விஸ்வரூபம் 1 எடுக்கிறப்பே 2 பெருமானமாக காட்சி எடுத்ததுனால ஒரு 6 மாதம் கழிச்சு விஸ்வரூபம் 2 போட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டார். அந்த மாதிரி இந்தியன் 3 நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த படம் என்ன அப்படின்னா இந்தியன் 1 படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கமல் தான் அந்த படத்தோடைய ஹீரோ. அதில் வந்து கமல் தான் வந்து மிகப்பெரிய அந்த ஒட்டுமொத்த படத்தை தாங்கக்கூடிய சக்தியாக இருப்பார். ஏன்னா அவர் அன்றைக்கு வந்து ஆளுமையான ஒரு நடிகர் இருந்தார். ஆனால் இன்றைக்கி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேன் இண்டியா மூவியை நோக்கி தமிழக திரையுலகம் நகர்ந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனே திரைக்கு வந்து ரசிகர்களில் கொண்டு வரணும்னா அதில் பல நட்சத்திரங்கள் இருந்தால் தான் திரைக்கு ரசிகர்களை கொண்டு வர முடியும். ஒரே ஒரு நட்சத்திரம் நடித்தா அந்த படம் திரைக்கு கொண்டு வர முடியுமா? திரைக்கு கொண்டு வர முடியும், அது பெரிய லெவலாக ஓடுமான்றது ஒரு கேள்விக்குறியாகிடுச்சு. ஏன்னா பாகுபலி வந்ததுலேருந்து, RRR வந்ததுலேருந்து, காந்தாரா வந்ததுலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா விக்ரம்லேருந்து ரஜினியோட ஜெயிலர் கூட சொல்லுவார். ரஜினி வந்து மிகப்பெரிய ஆளுமை நடிகராக இருந்தாலும் அவரும் மலையாளத்திலேருந்து மோகன்லாலும், கன்னடத்துலேருந்து சிவராஜ் ராஜ்குமாரும், தெலுங்குலேருந்து சுனிலும் சேர்த்து கொண்டு தான் ஜெயிலர்ன்ற ஒரு படத்தில் மல்டி ஸ்டாரோடு தான் அவர் நடித்தார். விக்ரம் படத்துலேயும் திரு கமல் அவர்கள் வந்து நரேன் ஆகட்டும், விஜய் சேதுபதி ஆகட்டும், பகத் பாசில் ஆகட்டும்னு ஒரு மல்டி ஸ்டாராக நடித்தார். இப்போ இந்தியன் 2 படத்துலேயும் பல மல்டி ஸ்டார் இருக்கிறாங்க. பாபி சினிமா இருக்கிறாங்க, சித்தார்த் இருக்கிறாங்க, இவங்க பிரியா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லுவேன். அது வந்து நிறைய மல்டி ஸ்டார் இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து இந்தியன் 2 படத்தை திரு கமல் மட்டுமே தாங்கி கொண்டிருக்கிறாருனா கிடையாது, கமலோட சேர்ந்து பல டெக்னீஷியனும் பத்த நடிகர்களும் தாங்குறாங்க. இப்போ என்ன இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 1 இந்தியன் 2க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் என்னன்னா இந்தியன் 1 வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் மிகப்பெரியவெல்லாம் பேசப்பட்டது. அக்கடான்னு நான் இட போட்டால், தக்கடான்னு இட போட்டால், தடான்ற அந்த பாட்டாகட்டும், அந்த இந்த லாஸ்ட் கிராஃபிக்ஸில் முதல் முதலாக அப்போ தான் கிராஃபிக்ஸில் ஒரு பாட்டு பண்ணியிருப்பார், மாயா மச்சீந்திரான்னு, அந்த பாட்டெலாம் பெரிய லெவலாக ஹிட் ஆச்சு. காட்சி அமைப்பு வெளிநாட்டில் போய் படம் பிடிக்கப்பட்டு பாடல் ஆல்பமே வேறமனோட ஆல்பமே மிகப்பெரிய ஹிட்டு. சிஜிஐ முதல் முதலாக அதில் உருவித்து அந்த அக்கடான்ற பாட்டிலையும் மாயா மச்சந்திர பாட்டுலையும் கமல் வந்து உடும்பனாக மாறுறது, சிங்கமாக மாறுறதுன்னு அன்றைக்கி வந்து அது புதுசாக பார்க்கப்படுது. மக்கள் மனதில் மிகப்பெரிய லெவலில் அது ரீச் ஆச்சு. அதே இந்தியன் 2க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இல்லாமல் திரு அனிருத் பண்ணியிருக்காரு. பெரிய லெவலில் மியூசிக் வந்து சேரல, மக்கள் மனதில் வந்து அந்த பாட்டு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, இது வந்து ஒரு கதை. இப்போ நாளைக்கு இந்த படம் ரிலீஸாக ஆக போகுது.
இது வந்து ஓடுமா ஓடாதான்ற ஆர்டர் நம்ம சொல்ல வரல. இந்த படத்தில் என்னென்ன ஒரு மைனஸாக இருக்கிறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பதிவு செய்யறதுக்காக இந்த காணொலியை உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா இந்த படம் வந்து 3 மணி நேரம் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ் திரையுலகம் எடுத்திங்கன்னா 3 மணி நேரம் ஓடக்கூடிய எந்த படமும் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சுன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் லேட்டஸ்ட்டாக வந்து கலைப்புலி தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் சித்ராலட்சுமனோட பேசுகிறப்ப, கந்தசாமி அப்படின்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆச்சு சார், அது மக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்திங்க, ஒரு கிராமத்தை நாங்கள் தத்தெடுத்து அந்த கிராமத்தை வந்து நாங்கள் வந்து மேம்பாடுக்காக நாங்கள் இந்த பணத்தை செலவழிக்க போகிறோம்னு என்னென்னமோ ஒரு கண்டென்ட்லாம் கொண்டு வந்து அந்த படத்தை ஓட வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவு செலவு பார்த்த பணம் தான் வந்துச்சு, எதிர்பார்த்த அளவு ஓடல. அண்ணினை விட நான் அந்த கந்தசாமி படத்துக்கு அதிகமாக செலவு பண்ணேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து 3 மணி நேரமாக இருந்துச்சு. அந்த 3 மணி நேரம் இருந்தது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக அந்த படத்தில் பார்க்கப்பட்டது. எப்போ சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், 10 வருடங்களுக்கு முன்னாடியே 3 மணி நேரம் மக்கள் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்க முடியாது. ஒருத்தர் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரம், தியேட்டரில் வந்து செட்டில் ஆகி வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே செட்டில் ஆகிற அரை மணி நேரம், மறுபடியும் 3 மணி நேரம் படம் பார்க்கணும், இன்டர்வல் ஒரு அரை மணி நேரம் போயிடும், திருப்பி அரை மணி நேரம் கழித்து வீட்டுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குறதுக்கு அவன் வந்து 5 லிருந்து 6 மணி நேரம் அரை நாள் செலவு பண்ணுறது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் இந்த நீளத்தை குறைக்கலாம் சசி, நான் சசிகிட்ட சொன்னேன். ஆனால் சசி அவர்கள் கேட்கல, இல்லை சார் கண்டென்ட் எல்லாமே நல்லா இருக்குது, வேஸ்ட் பண்ணுவோம்னா ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னதுனால தான் அந்த கந்தசாமி படத்தினுடைய நீளத்தை குறைக்காமல் நாங்கள் 3 மணி நேரம் ரிலீஸ் பண்ணோம். ஆனால் எதிர்பார்த்த அளவு, நாங்கள் எதிர்பார்த்த அளவு அந்த படம் வெற்றி அடையில. நாங்கள் போட்ட காசு தான் எங்களுக்கு திரும்பி கிடச்சிது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து 3 மணி நேரம் இருந்திருக்கு, அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணம் சொல்லி தன் பதிவை இங்கே பதிவு செய்கிறார். இப்போ நான் என்ன இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகிறேன்னா, 10 வருடங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து 3 மணி நேரம் உட்கார்ந்து படம் பார்க்குறதுக்கான பேஷண்ட் இல்லாதவன், இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் வந்துட்டோம், இன்றைக்கி என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்கு அவனுக்கு அந்த படம் பிடிக்கலாம், உடனே அவன் எங்கே போகிறான்னா செல்ஃபோன் போயிடுறான். முன்னெல்லாம் வந்து அதிகபட்சம் போனால் ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு வருதுன்னா அந்த சிகரெட் பிடிக்கிறவங்க அந்த பாட்டு வரப்போ எழுந்து வெளியே போய் சிகரெட் பிடிச்சி திருப்பி வருவாங்க. இதுதான் அந்த படத்துக்கான ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. மற்றபடி பெண்கள் வந்து பொறுத்துக்கிட்டு அந்த படத்தை பார்ப்பாங்க, வெளியே அவ்வளோவா போக மாட்டாங்க. அந்த படத்தினுடைய சீன் பிடிக்கலனாலும் வேறு வழியே இல்லாமல் உட்காந்து பார்த்துருந்தாங்க. அந்த படத்தில் ஆக்ஷன் பிடிக்கலனாலும் வழியே உட்காந்து இல்லாமல் பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்பொழுது என்னென்னா, ஒரு ஒருத்தரிடம் தகவல் தொடர்பு சாதனமான செல்ஃபோன் கையில் வந்ததுனால அந்த சீன் பிடிக்கலனா அந்த திரையில் ஒரு படம் ஓடிட்டுருக்கு, இவன் இங்கே செல்ஃபோனில் வேறு படம் பார்த்துட்ருக்கான். அவன் டிக்கெட் வாங்கி 150 ரூபா பணம் கொடுத்து அந்த படம் பார்க்க வந்திருக்கான். ஆனால் திரையில் வர படம் அவனுக்கு பிடிக்கலன்றப்ப சின்னதாக ஒரு படத்தை போட்டு அவன் வந்து இங்கே இப்போ செல்ஃபோனில் பார்த்துட்ருக்கான். அப்போ என்டர்டைன்மெண்ட் ஏரியா வந்து சீக்கிரமாக மனிதர்கள் டைவெர்ட் ஆகிற கன்வர்ஷன்ஸ் இப்போ ஈஸியாக இருக்குது. 3 மணி நேரம் ஒருத்தனை உட்கார வைக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டாஸ்க் தான். அது வந்து தானு சார் சொன்னது நம்ம ஏற்றிருப்போம். அதே தானு சார் அவர் தான் துப்பாக்கி படத்துக்கு 3 மணி நேரத்துக்கு வந்து அனுமதி கொடுத்ததாகவும் தன் பதிவை சொல்லியிருக்காரு. இதில் ஒரு சீன் கூட கட் பண்ணக்கூடாது, எல்லாமே விறுவிறுப்பாக இருக்குது, அதனால் அப்படியே விட்டுரு இந்த படம் ஹிட் ஆகும்னு சொன்னார். அது ஹிட் ஆயிடுச்சு, அது வேற கதை. ஆனால் அந்த காலகட்டத்திலே 3 மணி நேரம் ஒருத்தர் உட்கார முடியல ஒரு படத்தில் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் 3 மணி நேரம் ஒருத்தர் உட்காந்து அந்த படத்தை நகர்த்துவாங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. அப்போ நம்ம என்ன கேள்வி முன்வைக்கிறோம்னா, இந்தியன் 2 படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, இது வந்து 3 மணி நேரம் ஓடி கந்தசாமி மாதிரி காணாமல் போக போதா இல்லை துப்பாக்கி மாதிரி ஹிட்டாக போகுதான்னு நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் பல இடைவெளி பல இன்னல்களுக்கிடையே கிட்டத்தட்ட ட்ராப் அவுட் ஆன படம் திருப்பி வந்து இன்றைக்கு கமலுக்கும் சங்கருக்கும் ஒரு லைஃப் கொடுக்கிய படமாக அந்த இந்தியன் 2 இருக்கிறது. அது திரையில் போய் பார்த்து மக்கள் மனதும் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அதற்கான விமர்சனத்தை நம்ம முன்வைக்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல நிலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.